ரோமர் புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாம். கவனிங்கம்மா, இந்த பிரபஞ்சம்னா உலகம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாம். அப்படின்னா நீங்க உடனே மேக்கப்புக்கு போயிடாதீங்க. அது தமிழ்ல எழுதும்போது மொழிபெயர்க்கு வார்த்தை கிடைக்காததுனால அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல போட்டுட்டாங்க. இது என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த உலகத்தார் வாழுகிற முறையில் நீங்கள் வாழாதீர்கள். உலகத்தார் வாழ்கிற முறையில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. இந்த உலகத்தானுடைய வாழ்க்கையில் என்ன என்ன அவன் என்ன நினைக்கிறான், பணம் இருந்தா தான் எனக்கு என்ன உண்டு, மதிப்பு உண்டு. அந்த மதிப்புக்காக என்ன பண்றான், அவன் பணத்தை தேடுறான். அப்படி வாழாதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். உலகத்தா மாதிரி என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. தேவனுடைய சொல்லுங்க, யாருடைய நன்மை? ஏன் நீங்க உங்க வாழ்க்கையில நன்மை நினைச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதை விட கோடி 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 மடங்கு உயர்ந்தது தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற நன்மை. ஏதேன் தோட்டத்தில் அழகாக கொண்டாந்து வச்சுட்டு கடவுள் என்ன விரும்பினார் தெரியுமா, மனுஷன் இதில் இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிட்டு, காய்கறிகளை சாப்பிட்டு, கீரை வகைகளை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்ந்து இந்த பூமி என்ன பண்ணணும், அவன் அப்படியே நிரப்பி ஆளணும், ஆண்டு கொள்ளணும். இந்த பூமியினால் அவனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. பஞ்ச பூதங்களால அவனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நீரினால் அவனுக்கு பாதிப்பு வரக்கூடாது. நெருப்புனால பாதிப்பு வரக்கூடாது. காற்றினால வரக்கூடிய கொள்ளை நோயினால் அவனுக்கு பாதிப்பு வரக்கூடாது. நிலம் அவனை பாதிக்க கூடாது. எல்லாத்தையும் இவன் என்ன பண்ணணும், இவன் ஆளணும். நெருப்பை பார்த்தா ஏய் அங்கேயே இருந்தா அது இருக்கணும். நெருப்புக்குள்ள நடந்து போனாலும் நெருப்பு அவனை என்ன செய்யக்கூடாது, சுடக்கூடாது. தண்ணியில நடந்து போனாலும் தண்ணிக்குள்ள அவன் என்ன செய்யக்கூடாது, மூழ்க கூடாது. இப்படிதான் ஆண்டவர் ஆதாம படைச்சிருந்தாரு. சந்தேகமா இருக்கா உங்களுக்கு, இது சாத்தியமா சார்? நெருப்புல நடந்தா நெருப்பு வேகாம இருக்குமா சார்? சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு அக்னிக்குள்ள நடந்தாங்களே, வேகலையே. ஆமென். அப்புறம் இயேசு தண்ணி மேல நடந்தாரே, மூழ்கிலியே. பேதுரு நடந்தார், இயேசுதான் நடந்தார். ரைட்டு, என்னாலையும் நடக்க முடியும், உங்களாலையும் நடக்க முடியும் அப்படிங்கிற காமிக்கிறதுக்கு தான் பேதுரையும் நடக்க வச்சாரு. முடியும். நீங்க சயின்டிபிக்கலா நடந்து காட்டுறாங்க, யூடியூப்ல போய் பாருங்க. ஏதோ மேஜிக் எல்லாம் பண்ணி தண்ணி மேல என்ன பண்றாருங்க, நீச்சல் குளத்துல இந்த பகுதியில இருந்து அந்த பகுதி வரைக்கும் என்ன பண்றாரு, நீங்க பார்த்துருக்கீங்களே நம்ம தெரியல, நான் பார்த்துருக்கிறேன். நடந்து காட்டுறான் தண்ணியில, ஷூ போட்டுக்கிட்டு கீழே அடியில் நின்று எல்லாம் கேமராவில் எடுக்கிறாங்க. தண்ணியில நடந்து காட்டுறான் வேற ஏதோ ஒரு சக்தியை வச்சுக்கிட்டு. ஆனா இறைவன் மனிதனை அப்படித்தான் என்ன பண்ணாருங்க, இயற்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும்படி மனிதன் படைக்கப்பட்டவன். அது தேவனுடைய நன்மை. நம்ம இந்து சாஸ்திரத்துல சொல்லுவாங்க, கூடு விட்டு, அது எந்த அளவுக்கு சாத்தியமா இல்லையோ தெரியல. ஆனா ஒரு செகண்ட்ல ஒருத்தங்க இருக்கிற ஆள் இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணிட முடியும், காற்றுல ஏர்ல டிராவல் பண்ணி என்ன செய்ய முடியும், போக முடியும். ஏன்னா வேதத்துல அதுக்கான ஆதாரம் இருக்கு. இயேசுவை ஒரு உயர்ந்த மலை மேல கொண்டு போய் அவரை தள்ளி விட்டு சாகடிக்கும் நினைச்சு கொண்டு போனாங்க, கடல்ல தள்ளி விடணும்னு. கூட பேசிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கிறாரு. தள்ளிடணும் தள்ளிடணும்னு போனா அங்க போய் பார்த்தா திடீர்னு பார்த்தா இயேசுவ காணா. என்ன ஆயிட்டாரு, வேற இடத்துக்கு போயிட்டாரு. இவர் செஞ்சதை பாருங்க, அப்படியே அங்க வர்றாரு. எங்க வர்றாரு, அப்போ சொன்ன பிலிப்பு போய் எத்தியோப்பியா மந்திரி கிட்ட போய் சேர்ந்துக்கு பாங்கிறாரு. அவன் ரதத்துல போயிட்டு இருக்கிறான், நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், என்னால முடியுமா, அந்த கேள்வியெல்லாம் கேட்கல. ஏன்னா ஆவியானவர் நடத்துறாரு. உடனே ஓடுறான், ரதத்தோட ஓடிக்கிட்டே பேசுறான், மந்திரியாரே நீர் படிக்கிறது உமக்கு, நாமள நீ படிக்கிறது கொஞ்சம் நிறுத்துமையா, என்னால பேச முடியல, நான் ஓடுவோமானே தெரிய ஓடுறாரு.
ரதத்தை நிறுத்த சொல்லுகிறான், ரதத்தில் ஏறி உட்காறான், விளக்குறான், ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரையேறி வந்து பார்த்தா பிலிப்பை காணா, ஆவியானவ எடுத்து கொண்டு போய் விட்டார், வேற இடத்துல கொண்டு போய் தூக்கி வச்சுட்டாரு. அப்ப காற்றில் அவர் என்ன பண்றாருங்க, வித்தின் செகண்ட்ல டிராவல் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போக முடியும். முடியும், நீங்க அதுக்கெல்லாம் ஆசைப்பட சொல்ல உங்களை நான். இதுதான் தேவனுடைய நன்மை. அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கைய, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கைய, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கைய, மன ரம்யமான ஒரு வாழ்க்கைய. ஆமா, புயிர்ப்பு விசை இருந்துச்சு, ஆனா அவன் கீழே விழுந்தாலும் அவனுக்கு நான் விசுவாசிக்கிறேன் காயம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்ன கீழே விழமாட்டான்லாம் சொல்லல, கீழே விழுந்தாலும் நீங்களும் நானும் மரத்துலேருந்து உழுவுற மாதிரி அவர் என்ன செய்ய மாட்டார், விழுந்தாலும் அவர் என்ன பண்ண முடியாது காயம். இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் இதை அப்படியே நீங்கள் எங்கே கொண்டு போயிடணும், ஏதேன்னு தடுத்துக்கள் கொண்டு போயிடணும். இப்போது நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு கீரல் விழுந்துருச்சு, நீங்கள் மருந்தே போடலினாலும் என்ன ஆயிடுது சொல்லுங்க, தானே ஆறிடுதா, ஆறிடுதா. அப்போ அது யார் உள்ள வச்சிருக்கிறா, அந்த ஆற்றல் யாருங்க வச்சிருக்கிறா, தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த சரீரம் அப்படி தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, படைக்கப்பட்டிருக்கிறது. சோத்திரம், அப்படி நான் விழுந்து போன இப்ப இந்த பாவ உலகத்திலேயே ஒரு காயம் தானா ஆறுது. அப்படின்னா விழுந்து போகாத அந்த வாழ்க்கையில் அவன் காயம் பட்டிருப்பானான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நானா கற்பனை பண்ணிக்கிறது, எவ்வளவு பெரிய மேன்மை. ஆனா ஒரு சின்ன பழத்து மேல என்ன வந்துருச்சுங்க, அது அவனுக்கு நன்மையா தெரிஞ்சிச்சு. அவன் அறிவுக்கு எது, இவ்வளோ பழம் இருக்குது, இதெல்லாம் பெருசா தெரியல. இந்த இக்குலிகுண்டு பழம் அது எவ்வளவு பெருசு இருந்துச்சுன்னு தெரியல. இந்த பழம் எனக்கு என்ன பண்ணணும், நான் சாப்பிடணும், நான் சாப்பிடணும், நான் சாப்பிட்டே ஆகணும். ஆனா ஆண்டவர் தடையெல்லாம் பண்ணல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பழத்தை பறிக்க போகும்போது ஆண்டவர் பக்கத்துல வந்துட்டு அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தா பிள்ளைங்க சுவிட் தொடாதன்னு சொல்லிட்டு போயிட்டு பாத்தீங்களா, அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல போய் என்ன பண்ணும், அப்படி திறக்கும் போது அம்மா காரி வேற அங்கங்கே திரும்பினா கூட டப்புக்குன்னு வச்சுட்டு என்ன பண்ணுங்க, வந்துடும். பர்சில் காசு எடுக்க போற நேரத்தில் அப்பாவுடைய சத்தம் திறக்க போறக்கணும், ஒரு செருப்பு சத்தம் கேட்குது, பர்ச வச்சுட்டு என்ன செஞ்சிடும், உடையந்துடும். அப்படி ஒரு சவுண்ட் அவர் கொடுத்துருக்கலாம்ல. ஒரு சவுண்ட் இல்லனா ஒரு மின்னல், ஒரு இடி, அவர் தான் பேசாட்டி போறாரு. ஒரு தூதனையாவது அனுப்பி இதையாவது செஞ்சிருக்கலாம், ஆனா அவர் எதுவுமே. இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு ஏதேன் வாழ்க்கையும் இருக்குது, சாவையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய பழமும் இருக்குது. நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க யோசிச்சுக்கங்க. நீங்க தேர்ந்தெடுக்கிறது உங்க கையில் இருக்குது. ஆண்டவரெல்லாம் வந்து கட்டாயமா உண்டாக்க இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு திணிக்கவும் மாட்டாரு. நீ சாப்பிடும் போது அவர் வந்து பிடுங்கவும் மாட்டார், ஏன்னா உனக்கு முழு சுதந்திரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நன்மை சொல்லுங்க, உங்களை உங்களுடைய அறிவுல நீங்க சொல்லுகிற நன்மையை விட தேவனுடைய நன்மை மகா பெரியது, மகா பெரியது. அல்லேலூயா. ஆமா, அதுக்கு அதை வந்து நீங்க வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது, அதை வந்து நீங்க அளந்து பார்க்கவும் முடியாது. ஏதேன் திருத்தல எத்தனை பழம் இருந்துச்சு அளந்து பார்த்து சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஆனா தீமையை உண்டாக்கக்கூடியது, அவனை வீழ வைக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு, நமக்கும் இடலா இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு தாங்க. ஏதாவது ஒரு காரியத்துலதான் நம்ம சிக்கிக்கிட்டு என்ன பண்றோம், வெளியே வர முடியாம தவிக்கிறோம். ஒரு சிலருக்கு செல்போனு, ஒரு சிலருக்கு டிவி நாடகம் சீரியல், ஒரு சிலருக்கு சாப்பாடு. கவனிங்க, தேவனுடைய
நன்மை அப்புறம் உங்க பிரியம் இல்ல. கிறிஸ்தவன் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு என்ன என்ன இருக்கக்கூடாது? ஆசா பாசமெல்லாம் அப்புறம் எப்படிங்க வாழ்றது? ஆசா பாசமா இல்லாம எப்படி? அந்த ஆசா பாசத்தோட நீங்க இணைஞ்சீங்கன்னா உங்க ஆசா பாசமெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? யாரோ ரெண்டு பவுன்ல என் மனைவி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறா, கால் கால் பவுன்ல ரெண்டு என்னது மோதிரம் உடஞ்சு போய் கிடக்குது, இதை கொண்டு போய் கொடுத்து ஒட்ட வச்சு ஒரே மோதிரமா பண்ணிக்கிட்டுமா? இது ஆசை. என்ன ஆசை? ரெண்டு கால் போன உடஞ்சு போனது என்ன பண்ணணும்? ஒட்ட ஆசை. ஆனால் எனக்கு ஆசை என்னன்னா ஒரு நாலு பவுனில் ஒரு செயினுமும் மோதிரமும் பண்ணி போடணும்னு ஆசை. புரியுதா புரியலீங்களா? இது மனுஷன். என்னங்க இது? மனித இயல்புல நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப மனைவிக்கு நாலு பவுன் என்ன செய்யணும்? செஞ்சு தரணும். ஆனால் அவங்க ஆசை என்ன? இப்போ அதை போய் அவங்க நிறைவேற்றிக்கிட்டா அதோட முடிஞ்சு போயிடும். சரி, அவங்க ஆசை நிறைவேறிடுச்சு, சோர் ரைட், ஓகே, திருப்தி அடைஞ்சிட்டாங்க, போதும். அவங்க ஆசை, அவன் மனசுக்குள்ளுக்கு ஆசை என்ன செஞ்சாச்சு? வெளியே சொன்னாங்க. சரி, இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? அந்த அறப்பவனு தானா? சரி, செஞ்சுக்கோ, முடிஞ்சு போச்சு, ஓகே ஆயிரும். ஆனா கொஞ்ச நாளை காத்திருந்தாங்கண்ணா, அந்த காத்திருக்க முடியாதே. அவ போட்டிருக்கிறா, கிரேனா போட்டிருக்கிறா, ரூபினா போட்டிருக்கா, விமலா போட்டிருக்கிறா, தாமரம் போட்டு, நான் பாஸ்ட் பண்ணாட்டி என் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு நினச்சா அறப்பவனோட முடிஞ்சு போயிடும். நான் உதாரணத்துக்கு சொல்ல வந்தேங்க, அவங்கள குற்றப்படுத்திருக்கோ என்ன மேன்படுத்திருக்கோன்னு சொல்லவில்லை. நாம் நிறைய சில ஏராளமான நேரங்களில் நாம் நம்முடைய பிரியத்தை என்ன செய்கிறோம்? முன்னால் வச்சுட்டு தேவன் என்ன புரியம் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, தெரிஞ்சுக்க முடியல, யோசிக்க முடியல. யோசிக்க இடம் கொடுக்கறதும் கிடையாது. இதை எப்போ பாடுபட்டாவது என்ன பண்ணிடணும்? ஆமா, எப்பாடுபட்டாவது இந்த ரெண்டு காப்பவனை ஒன்னாக்கி கூலி சேதாரத்தை கொடுத்து ஒரு மோதிரம் போட்டுறணும், போட்டுக்கோ. யா, நீங்க என்ன பிரியம் வச்சிருக்கீங்க அதை விட தேவன் உயர்ந்த பிரியத்தை உங்க மேல வச்சிருக்கிற. நான் ரெண்டே கம்பேர் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த பிரியம் நிறைவேற வரைக்கும் நீங்க கொஞ்சம் தியாகம் பண்ணித்தான் ஆகணும். என்ன பண்ணி ஆகணும்? இப்ப நாலு பவுன் நாளைக்கு நானே நாளைக்கே என்ன செஞ்சிட முடியாது? செஞ்சிட முடியாது. பிரசங்கத்தில் வேறு சொன்ன வா, கீழே வா பேசிக்கிறேன். இங்கே நாலு பூ நாளைக்கு எடுத்து தரலன்னா நாளைக்கு உனக்கு சோறு கிடையாது. அப்படின்னா என்னால் முடியாது. அதுக்கு கொஞ்சம் நாள் என்ன பண்ணணும்? நான் டைம் எடுத்துக்கணும், நான் உழைக்கணும், நான் சேமிக்கணும், மிச்சம் பண்ணணும். இது இது மனுஷனுக்கு. ஆனால் தேவனுக்கு இருப்பா, நான் இனிமேல் தப்பா தயார் பண்ணணும். கொஞ்சம் உனக்கு என்னென்னமோ நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எங்கிட்ட இப்போ இல்லைப்பா. கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு என்ன பண்ணு, நீ வெயிட் பண்ணு. நான் உனக்கு என்ன பண்ணுறேன் அதுக்குள்ளே எப்படியாவது எப்போ ஏற்பட்டாவது ஒரு அஞ்சு ஏக்கர் என்ன பண்ணுறேன் நான். ஏன்னா நமக்கு அஞ்சு ஏக்கர் வேணும்ல. இப்போ நான் என்ன பண்ணுறாரு? இப்போ அவர் நாள் என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. இப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க? அஞ்சு ஏக்கரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம் தானே பேசமானுங்க? அவர் ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த அஞ்சு ஏக்கரை கொடுத்தா நான் நிர்வாகம் பண்றதுக்கு எனக்கு என்ன கிடையாது? இப்போ எனக்கு திராணி இல்லை, எனக்கு ஆள் இல்லை. அப்புறம் அஞ்சு ஏக்கரை கொடுத்தா எல்லாமே நாரித்தான் கிடக்கும், புல்லு முளைச்சு தான் கிடக்கும். அங்கே 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 வச்சுட்டு என்ன பண்ணுறது இப்போ? கவனிங்க, இப்போ அஞ்சு ஏக்கரை வந்து வரணும்னா என்ன நம்பி, என் ஒருத்தனை நம்பி என்ன பண்ண மாட்டாருங்க? கொடுக்க மாட்டார். இதில் எத்தனை பேர் அந்த தரிசனத்தோடு இருக்கிறவங்க, அவங்களாம் என்ன பண்ணணும்? ஒன்றா இணைஞ்சு செயல்படக்கூடியவங்களாம் மாறும்போது தான், அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவங்கள உருவாக்கும் போது தான் அதெல்லாம் நிறைவேறும். இல்லைன்னா அது நிறைவேறாமையே போயிடும். என்னங்க புரிஞ்சு, நான் சொல்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு
நீங்க உங்களுக்கு பிரியமா உங்களுக்கு ஆசையா இருக்குது பாத்தீங்களா? என்ன ஞாயிற்றுக்கிழமை நேரம் கிடைச்சா என்ன பண்ணணும்? தினமும் சோறாக்கி சோறாக்கி கொடுக்க வேண்டியதா இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. ஒரு 8 மணி நேரம் 8 மணி வரைக்கும் தூங்குனா என்ன ஆசையா இருக்குது சிலருக்கு? இது உங்களுக்கு பிரியம். இது என்ன யாருடைய பிரியம்? ஆனா அதை கொஞ்சம் தியாகம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? லேட்டா தந்தாலும் லேட்டஸ்டா செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னால நாம என்ன பண்ணிக்கிறோம்? முந்திக்கிறோம். முந்திக்கிட்டு முந்திக்கிட்டு நமக்கு எனக்கு எனக்கு தேவையா? எனக்கு தேவை. மறுபடியும் படிங்கம்மா அந்த வசனத்தை. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் மூன்று காரியத்துல நீங்க ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய நன்மை இல்லை. திரும்ப திரும்ப ஒரே வசனத்தை நான் பேசிட்டு இருக்கிறனால உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. உங்களுக்கு நன்மையாய் தோன்றுகிறதெல்லாம் ஒரு காலத்தில் தீமையாய் முடிந்துவிடும். நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். எனக்கு இப்ப பார்த்தா இது ரொம்ப நன்மைங்க. ஆனா ஒரு 4 வருஷம் கழிச்சு போய் அதுதான் எனக்கு என்ன செய்யும்? எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு நிற்கும். வழி தெரியாம தடுமாறிக்கிட்டு இருப்பேன். தடுமாறின காலங்கள் உண்டு. அதனால உங்களுக்கு நன்மை வேண்டாம். அதுக்கு அடுத்தது எனக்கு பிரியம், எனக்கு ஆசை. பிரியம்னா ஆசை, எனக்கு விருப்பம். ஏன் விருப்பம் இல்லை? அதுக்கு அடுத்தது என்னுடைய சித்தம். சித்தம்னா என்ன? விருப்பம் வேற, பிரியம் வேற, சித்தம் வேற. சித்தம்னா என்ன? தீர்மானம். சில காரியத்தை நம்ம தீர்மானிச்சிருப்போம். செத்தாலும் அவன் வீட்டு வாசப்படியா மீதிக்க மாட்டேன். இது தீர்மானம், இதுதான் சித்தம். இல்ல என்ன சித்தமா? தேவனுடைய கொஞ்சம் சித்தம் இல்லைங்க, பரிபூரணமான சித்தம். கவனிங்க, இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம். வேற ஆளா மாறுங்க, வேற ஆளா மாறுங்க. இப்ப இருக்கிற மாதிரி இருக்காதீங்க. மறு ரூபம் ஆகுங்க. அப்படின்னா ரெண்டு மறுரூபம் இருக்குது. இந்த பைபிள் சொல்லும் போது மறுரூபம் மறுரூபம்னு சொல்லும் போது ஒரு சில இடத்துல சொல்லும் போது அது வேற மறுரூபம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த அழிவுள்ளதாகி இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொண்டு மகிமையின் சரீரமா மாறுறதுக்கும் பேர் என்ன? மறுரூபம். அது ஒரு நாள் நம்ம அது ஆட்டோமேட்டிக்கா மறுரூபம் ஆகும். அதுக்கு நீங்க என்ன செய்ய முடியாது, எந்த பிரயாசமும். அது உங்க பார்ட் இல்ல. உங்களை அந்த அழியக்கூடிய இந்த சரீரம், பலவீனமான இந்த சரீரம் ஒன்னு மண்ணோட மண்ணா போயிடும் அவர் வருகைக்குள்ள. இல்லைன்னா ஒருவேளை நம்ம ஒருவேளை உயிரோட இருந்தோம்னா அவர் வருகை வருமானா? அது முதலாவது என்ன பண்ணும்? இப்ப அண்ணால் அம்மா இறந்துட்டாங்க, கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சாங்க, அந்த சரீரம் என்ன இருக்கும்? அழுகி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் அது என்ன ஆயிரும்? இருக்காது, எலும்பு கூட இருக்காது 2 வருஷம் கழிச்சு தேர்னீங்கன்னா. ஆனா நம்ம இன்னும் 2 வருஷம் கழிச்சு இருப்போம். ஒருவேளை ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்ப ஆண்டவர் திடீர்னு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா மறுரூபம் ஆகுவாங்க? மறிச்சவங்க தான் மறுரூபம் ஆகுவாங்க. கர்த்தருக்குள் நித்திரையடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மகிமையின் சரீரமா மாறி அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த நொடி நாம இப்ப நிக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம என்ன ஆயிருவோம்? மறுரூபம் ஆயிருவோம். இந்த ரூபம் வந்து வேற. இங்க பவுல் வந்து அதை சொல்லல. இங்க என்ன மறுரூபம்னு சொல்றது? என்ன சொல்றாருன்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன ஆகுங்க? டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவாங்களா? இப்ப நான் என்ன ஆகிறேன்? வேற ஒரு ஆற்றல் உள்ளவனாய், வேற ஒரு திறன் உள்ளவனாய், வேற ஒரு சுபாவம் உள்ளவனாய் நான் மாறுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என்னவாக சொல்லுது உங்களை?
வேற ரூபமா மாறுங்க. இப்ப இருக்கிற மாதிரி இருக்காதீங்க. இப்ப வாழ்ற வாழ்க்கைய வாழாதீங்க, வேற வாழ்க்கைக்குள்ள போங்க. மறுரூபம் ஆகிறதுன்னு என்னங்க? இப்ப என்ன வாழ்க்கை? பழைய சோத்தை குடிச்சிட்டு ஊருக்காய் எடுத்துக்கிட்டு அப்படி இருக்குது. இப்ப இல்ல, ஒரு ராஜரீகமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போகணும். இந்த வசனத்துல இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குது. உள்ள எப்படி மறுரூபம் ஆகணுமா? நான் மறுரூபமாக்குவேன் அவர் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் உங்களை மறுரூபம் ஆக்குவேன் அப்படின்னா அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கல. அப்படி வாக்கு கொடுத்துருந்தா நான் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுங்க? மாத்துங்க, என்னை மாத்துங்க. நிறையவே நம்ம அப்படித்தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னை மாத்துங்கப்பா, என்னை மாத்துங்கப்பா. ஆ, அப்படித்தானே ஜெபம் பண்ணுறோம். என்ன என்ன பண்ணுங்க? அவர் சொல்லுவார், நீ மாறு, என்னை மாத்துங்கப்பா, நீ மாறு. இதுதான் பதில் வரும். ஏன்னா மாற வேண்டிய பார்ட்டு எங்க இருக்குது? எங்கிட்ட இருக்குது. அவர் மாற்றத்துக்கு என்னங்கிறத சொல்லி கொடுத்துட்டாரு. அதை கத்துக்கிட்டு மாறுறதுக்கு நான் தான் முயற்சி எடுக்கணுமே ஒழிய அவரே வந்து என்ன மாத்துறாருன்னு சொன்னா, நான் இந்த மாதிரி மாறாம அன்னைக்கே அவர் என்ன பண்ணிருப்பார், என்ன காப்பாத்தி வச்சிருந்திருப்பார். ஒரு தட்டு தட்டி ஆதாம் போகும்போதே உடனே ஒன்னு விட்டு, ஏன்டா பழத்தை பறிப்பியா 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 ராஸ்கர் அப்படின்னு அந்த கையை ஒடிச்சு திருப்பி மொத்த அட்டி எங்க விழுந்திருக்கும்? ஏவாள குழுந்திருக்கும். மொத்த அட்டி எங்க விழுந்திருக்குங்க? இன்னைக்கும் பாருங்களேன், யார் தப்பு பண்ணாலும் பாதிக்கப்படுறதாரு தெரியுமா? பாவம், குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் தான். ஆம்பளை தப்பு பண்ணாலும் குடும்பத்தில் இருக்கிற பெண்ணு தான். மாமனார் தப்பு பண்ணாலும் குடும்பத்தில் இருக்கிற பெண்ணு தான். கணவன் தப்பு பண்ணாலும் குடும்பத்தில் இருக்கிற பெண்ணு தான். மாமியார் தப்பு பண்ணாலும் குடும்பத்தில் இருக்கிற பெண்ணு தான். குழந்தையா தப்பு பண்ணாலும் குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு தான். எங்க சுத்தி வளைச்சாலும் பாதிக்க போறது யாரு? இன்னும் ஆம்பளைங்க அப்படியா? இதை மறக்கறதுக்கு வேற டாஸ்மார்க் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறானுங்க, இல்லைன்னா டீ கடை, இல்லைன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஆம்பளைங்கெல்லாம் கொஞ்சம் உனக்கு வந்து உன் மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கு டீ கடை, ஃப்ரெண்ட்ஷிப்பு, செல்போனு, தாபா, இன்னும் என்ன இருக்குது? எங்கெங்கயோ போய் எதை எதையோ சாப்பிட்டு ஜாலியாக பேசி சிரித்து அப்படி ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு சேர்ந்து அப்படியே மலாகப்படுத்த அப்படியே என்ன பண்ணிக்கிறது? ரிலாக்ஸ். ஆனால் எங்கள் வீட்டில் ஒருத்தி ஓடா நாயா தேஞ்சிக்கிட்டு இருக்கிறாள், அவளுக்கு என்ன ரிலாக்ஸு? என்ன ஆம்பளையும் என்ன பண்ணுறதில்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பாவமாக இருக்குது. எங்கே போனாலும் பெண்கள். அப்போ மொத்த அட்டி யார் குளிந்துருக்காங்க? அட்டிக்கிற மாதிரி இருந்தால் கர்த்தா அது ஏவாள் குளிந்துருக்கும். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் செய்யலை, ஃப்ரீடமாக விட்டுட்டாரு. இன்றைக்கும் உங்களுக்கு ஃப்ரீடமாக விட்டுருக்கிறாரு. மாற வேண்டியது நீங்கள் தான் சொல்லுங்க. ஆமாம், மாறவே ஆசைப்படுகிறேன்னு பாட்டு பாடுறது நியாயம், ஆனால் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரேங்கிறது தவறு. அப்ப அவருக்கு வேலையே இல்லையா சார்? அவருக்கு தான் இந்த வசனத்தை கொடுக்கற வேலை தான், வேற என்ன வேலை? உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியும் மாற்றுவதற்கு வார்த்தை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சொல்லுங்க, வார்த்தையை பிடிச்சாத்தான் நீங்க மாற முடியும். வார்த்தையை உள்வாங்கினாத்தான் நீங்க மாற முடியும். இந்த வார்த்தைய மனசார பேசினா தான் நீங்க என்ன பண்ண முடியுங்க? மாற முடியும். ஆமென், அல்லேலூயா. மனம் புதிதாகணுமா? எப்படி மனம் புதிதாகணுமா? எப்படி மனம் புதிதாகணும் சொல்லுங்க. சொல்லுங்க, யாராவது நான் சொல்ல வர்ற பதில் நீ சொல்ல வந்துட்டீங்கன்னா பாராட்டு. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால. இப்ப ஒரு கேள்வி, பகுத்து அறியறதுனால மனம் புதுசாகுதா, மனம் புதுசா மாறுறதுனால பகுத்து அறியறீங்களா?
வசனத்தை பார்த்து எனக்கு பதில் சொல்லணும். பகுத்து அறிஞ்சு அப்புறம் மனசு என்ன பண்ணணும்? மறுபடியும் ஒரு முறை படிச்சுட்டு சொல்லுங்க, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. பகுத்து அறியத்தக்கதாக, நீங்கள் பகுத்து அறியத்தக்கவங்களா மாறணும்னா மனசு என்ன ஆகணும்? புதுசாகணும். புதுசு ஆனாதான் நீங்க பகுத்தே அறிய முடியும். பழைய மனசை வச்சுக்கிட்டு, பழைய புத்தியை வச்சுக்கிட்டு, பழைய எண்ணங்களை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது? பகுத்து அறிய. எனக்கு ஒண்ணுமே தெரியுமானுங்கதே, இந்த பைபிளை படிச்சாலும் விளங்குவே. சிலர் பைபிளே படிக்காததுக்கு என்ன தெரியுமா காரணம்? எத்தனை முறை படிச்சா ஒண்ணு புரியுமானுங்க, படிச்சா ஒண்ணுமே விளங்கமானுங்குது. ஏன் விளங்கமானுங்குது? மனசு பழசு, இந்த புத்தி மாறல, குணம் மாறல, நடக்க மாறல, சுபாவம் மாறல. ஆனா நாளை தண்ணிக்குள்ள முழுக்கி அபிஷேகத்தை வேற பெற்று, அந்நிய பாச வேற மணிக்கணக்கா பேசி, அதெல்லாம் கெட்டிக்காரங்க தான் நம்ம. இதெல்லாம் மனசை புதிதாக்க முடியாது. ஹலோ, நீங்க பழைய மனசோட இருந்தால் உங்களுக்கு முன்னால நிக்கிறது உங்களுக்கு எது நன்மைன்னு தோணுதோ அதுதான் முன்னால வந்து நிற்கும். நீங்க பழைய மனதில் வாழ்ந்தீங்கன்னா நீங்க செய்யறதெல்லாம் நியாயம்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டேன், நீங்க செய்யற எந்த ஒரு காரியத்துக்கும் என்ன சொல்லக்கூடாதுங்க, காரணம் சொன்னீங்கன்னா உங்க மனம் என்ன மனம்? பழைய மனம், விழுந்து போன மனம். ஏண்டா ஒளிஞ்சிருக்கிற? ஆதாம கேட்கிறார், ஏன் ஒளிஞ்சிருக்கிற? நம்மள மாதிரியே பேசுறாங்க அவன். அவன் நம்மள மாதிரி பேசுறானா நாம அவன மாதிரி பேசுறோமோ தெரியல. நாம அவன மாதிரி பேசுறோமா? ஏன்னா அவங்ககிட்ட இருந்து தான் நாம வந்திருக்கிறோம். அதனால நம்மளை மாதிரி அவன் பேச முடியாது, அவனை மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றான், ஏன்டா எங்களா ஒளிஞ்சிருக்கு? ஆதாமே, ஆதாமே எங்க இருக்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியல. பாருங்க, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். அப்படிதானே கடவுளாலேயே என்ன பண்ண முடியலீங்க, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போய் என்ன பண்ணிட்டாருங்க, ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்படியா? அந்த பசங்க படிக்கும் போது அப்படிதான், நான் அப்படிதான் யோசிச்சேன் மொத மொத படிக்கும் போது. அட பாவி, கடவுளே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போய் என்ன பண்ணிக்கிட்டேன், போய் ஒளிஞ்சுக்கிட்டான். சில நேரத்துக்கு நமக்கு அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு அந்த கர்த்தரே சாட்சிங்க. ஆண்டவருக்கு பொதுவாக சொல்றேங்க, என் ஆண்டவருக்கு தெரியுங்க. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ண மாட்டார் இப்போ, அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே சொங்கிருவன் நின்று சொல்லிட்டு மாட்டா இப்போ அப்படின்னாருன்னா அவ்வளவுதான் போல போல நாரி போயிடும். ஏன்னா அவர் என்ன பண்ண மாட்டார், அப்படி வந்து நிக்க மாட்டார். அந்த தைரியத்துலதான் சாட்சிக்கே நம்ம யார கூப்பிட்டு இருக்கிறோம், நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம நிரபராதின்னு காட்டுறக்கு. ஆண்டவரே சாட்சிங்க, ஆண்டவரே இல்லைங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. எங்கடா இருக்க அப்படின்னா அவர் என்ன கேட்கிறாருங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நீ எங்க இருக்க வேண்டியவன்டா, உன்னை எங்க இருக்கிறதுக்காக நான் வச்சேன். எவ்வளவு பேரை ஒரு மேன்மையான வாழ்க்கைய, மேன்மையான ஒரு அந்தஸ்த, ஒரு ஆளுகையை நான் உனக்கு கொடுத்தனே, அதை இழந்துட்டு எனக்கு முன்னால வந்து தைரியமா நின்று கட்டி பிடிச்சி என்னை ஆராதிக்க வேண்டியவன், என்னை கட்டி பிடிச்சி கொஞ்சி குழாவ வேண்டியவன், இப்ப ஓடி ஒளியிற நிலையில இருக்கிறையே, உன் நிலை மாறி போச்சு, உன் இடம் மாறி போச்சு, உன்னுடைய அந்தஸ்து மாறி போச்சு, உன் தகுதி மாறி போச்சு. இப்ப நீ கூனி குறுகி நிக்கிறியடா, அப்படியாடா உன நான் படைச்சேன். ஆதங்கத்தில் கேட்கிற கேள்வி என்ன கேள்விங்க? இது ஆதங்கம். ஐயோ, நான் எப்படி இவனை வச்சு நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன், இந்த உலகத்தை அப்படியே முழுசும் வெளிச்சமாக்கணும்னு நினைச்சனே, இவன் அப்படியே ஜம் ஜம் அப்படியே ராஜா மாதிரி வாழணும்னு நினைச்சனே, அவ்வளவையும் தொலைச்சிட்டானே.
ஆண்டவருக்கு நஷ்டம் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் நினைச்சிருந்தால் அந்த ஆதாம் அப்படியே பஸ்வமாக்கிக்கிட்டு, அல்லது வந்து அந்த லூசிபருக்கு சொன்னாருன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, அவன் பெருமையினால விழுந்து போனான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாலாத நம்பரம் இல்லை, ஏன்னா அந்த வசனமெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல, அதை நான் என்ன தியானித்து கொண்டிருக்கிறேன். சரி, அது எப்படியோ இருக்கட்டும், விழுந்து போயிட்டான். இப்போ அவனுக்கு என்ன உண்டாக்கிட்டார் ஆண்டவர், ஒரு நரகத்தை உண்டாக்கி இருக்கிறார். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்ட நரகம். மனுஷனுக்கு நரகத்தை கடவுள் படைக்கல, நரகம் யாருக்கு படைக்கப்பட்டது, விழுந்து போன பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும். அப்ப நான் கடவுளா இருந்திருந்தேனா அந்த இடத்துல இன்னொரு நரகத்தை உண்டாக்கி, இதுல யார் இருக்கணும், காலங்காலமா ஆதாமும் ஏவாளும் போ அந்த நரகத்துக்கு. நான் இன்னொரு ஆதாம் என்ன பண்ணிக்கிறேன், ஆதாமா சரி வேண்டாம், நான் ஈதாம் உண்டாக்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஆதாம் பதில் என்ன பண்ணியிருப்பேன், நான் ஈதாம உண்டாக்கியிருப்பேன் நான். ஆனா அவர் இல்லை, அவருக்கு நஷ்டம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, அவருக்கு நஷ்டம் அடைந்திருந்தால், இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஐஸ்வர்யாவை என் பார்ட்னராக போட்டுக்கிட்டேன், இந்த பிள்ளை எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டா இப்போ, அல்லது மேனேஜராக வச்சிருக்கிறேன், அசிஸ்டண்டாக ஏதோ வச்சிருக்கிறேன், இப்போ இந்த பிள்ளை எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டானா, எனக்கு நஷ்டம் வந்த உடனே நான் உடனே என்ன பண்ணுவேன், முதல் வேலையா திட்டுவனா, நீ நாளிலிருந்து நீ வேலைக்கு வேண்டாமா போமா, ஏன்னா எனக்கு என்ன உண்டாக்கிட்டா அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருப்பேன், வேலை விட்டுட்டு வேற ஆளை போட்டிருப்பேன், புரிஞ்சுக்கங்க. ஆனா ஆதாம் பாவம் செஞ்சதுனால தேவனுக்கு நஷ்டம் இல்லை, ஆதாமுக்கு தான் நஷ்டம். ஆள வேண்டியவன் என்னவாயிட்டான், அடிமையாயிட்டான். இப்ப நீங்க மனம் மாறல அப்படின்னா, உங்க மனம் புதிதாகல அப்படின்னா, இங்க நிக்கிற பாஸ்டருக்கோ அல்லது ஆண்டவருக்கோ நஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். புரிஞ்சுக்குங்க, உங்க மேல ஆதங்கப்பட்டு தான் இங்க நான் நின்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன், என்ன கத்த வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கேக்குறார், எங்கடா இருக்கிற ஆதங்கத்துல கேக்குறார், எங்க இருக்கிற, எங்க இருக்கிற ஆண்டவரே, நீங்க சாப்பிட கூடாதுன்னு சொன்னீங்களேப்பா, தெரியாமன்னு கூட சொல்லக்கூடாது, எங்க இருக்க வேண்டியவன், எங்க இருக்கிற ஆதங்கத்தில் கேட்கற. இப்ப அவன் என்ன சொல்லணும், தெரியாம சாப்பிட்டான் வர, அப்படி கூட சொல்ல முடியாது, தப்பு பண்ணிட்டேன்ப்பா, தப்பு பண்ணிட்டேன்ப்பா, தப்பு பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டேன்ப்பா, தயவா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கேட்டிருந்தா என்ன ஆயிருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனா கேட்க கூடாத அளவுக்கு மனசு கெட்டு போச்சு, ஒரே நாள் கெட்டு போச்சுங்க. பழத்தை சாப்பிட்ட உடனே மனசு என்ன ஆகி போச்சு, கெட்டு போச்சு, பொய் சொல்லக்கூடியதா மாறி போச்சு, உண்மையை ஒத்துக்கல, உண்மையை ஒத்துக்க முடியல, கடைசி வரைக்கும் ஒத்துக்கலங்க. இதுதாங்க கெட்டிக்காரத்தனம், அவனுடைய கெட்டிக்காரத்தனம். இன்னைக்கு நம்முடைய கெட்டிக்காரத்தனம்லாம் என்னங்க, உண்மை நான் ஜெயிச்சிட்டேன் தெரியுமா, கடைசி வரைக்கும் நின்றுட்டேன் தெரியுமா, இதை கெட்டிக்காரத்தனம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் என்ன வாழ்ந்துகிட்டே இருந்துட்டு போயிட்டான், ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் வாழ்ந்துட்டாங்க. ஆண்டவர் உள்ள வர சொல்றதுக்கு உண்மையை ஒத்துக்க சொல்றாருங்க. ஆமே, என்ன ஒத்துக்கணுங்க, தப்பு இருந்தா ஆமா தப்புன்னு ஒத்துக்குங்க, ஒன்றும் குடிமுழுகி போயிடாது. உங்களை யாரும் தூக்கு மரத்தை என்ன செஞ்சிட மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. பாருங்க, பிறந்த குழந்தை பாட்டில் தள்ளி உடச்சிருச்சு, ரெண்டு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும்போது கிச்சனில் எதையோ தள்ளி என்ன பண்ணிடுச்சு, உடச்சிருச்சு. உடனே அந்த குழந்தை சொல்லுது, நான் இல்லைம்மா இவதாம்மா உடைச்சா. குழந்தைக்குள்ளேயே என்ன ஆகி போச்சுங்க, இன்னைக்கு பொய் சொல்லுகிற சுபாவம் வந்து போச்சுங்க. வேண்டாங்க, வேண்டாங்க, இது வாழ்க்கையை உயர்த்தாதுங்க. நீங்க கிறிஸ்தவங்களா இருந்துகிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா வாழ்க்கையை உயர்த்தாது அது. மனம் என்ன ஆகணும், மாறணும், பழைய குணமெல்லாம் அழியணும். சொல்லுங்க, பழைய குணம், பழைய சுபாவம், சாக்கு போக்கு சொல்றது, காரணம் சொல்றது, இதெல்லாம் ஒழியணும்.
பாருங்க, இவன் சாக்கு சொன்னோம்னு அடுத்தது பாருங்களேன், ஆதாம் மட்டும் தான் முதல் ஃபர்ஸ்ட் என்கொயரி நடக்குது. எங்கப்பா இருக்கிற நீ? ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற? பழத்தை சாப்பிட்டுட்டேன்னு சொல்லவே இல்லை. இவராதான் கேட்கிறாரு, நான் சாப்பிட வேண்டான்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டையா? அப்போ அப்பவும் சான்ஸ் கொடுக்குறாருங்க. மறுபடியும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. என்ன சான்ஸ்? நான் சாப்பிட வேண்டான்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டையா? அப்போவாது இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம முதல்ல தான் மாற்றி சொன்னோம், தப்பாக சொல்லிட்டோம். இப்போ வந்து விவரம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு? இவர் கேட்குறாரு, இப்போவாவது நம்ம என்ன செய்வோம்? உண்மையை ஒத்துக்குவோம். ஒத்துக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குங்க. ஆனால் அங்கே உள்ளே இருக்குது ஒன்று, சுய கௌரவம் ஒன்று வந்துருச்சு பாருங்க. இந்த பழத்தை சாப்பிட்டோன்னு என்ன வந்துருச்சு? சுய கௌரவம். இந்த சுய கௌரவம் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. எப்படி ஒத்துக்கிட்டா எனக்கு என்ன, எனக்கு மரியாதை என்ன ஆகும், என் மதிப்பு என்ன ஆகும்? இல்லை இல்லை, நான்லாம் சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னேன். நீங்கள் எனக்கு ஒருத்தி கொடுத்தீங்க பாருங்க, நீங்கள் மட்டும் அவளை தராமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அப்படித்தானே அடிக்கடி நம்ம சொல்கிறது? அப்படித்தானே. இந்த ஆளை மட்டும் கட்டாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்குங்க. இவளை மட்டும் நான் கட்டாமல் இருந்திருந்தா எங்கேயோ போயிருக்குங்க. அப்படின்னு யோசிக்கிறோமா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே எனக்கு ஒரு பொண்ணை தாரும் ஆண்டவரே, அது எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவரே, சிவப்பாக இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, எனக்கு ஒரு பொண்ணு வேணும் ஆண்டவரே. பைசா ஆவ ஆவ என்ன ஆகுது? பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளை வேணும். ஆனால் கொடுத்து கொஞ்ச நாள் என்ன சொல்கிறோம்? இதில் இன்னும் வேறுங்க பார்த்தீங்கன்னா, நல்லா வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், எங்கள் அம்மாவின் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், எங்கள் உபவாசத்தை கேட்டார், கர்த்தர் எனக்கு நல்ல மருமகனை நல்ல மருமகளை கொடுத்துருக்கிறாரும்பாங்க. அது ஏதாவது இடங்காடு பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாஸ்டனால் வந்த வேணை. இப்படிப்பட்ட பொண்ணை எங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? காமிச்சு விட்டார். இப்படிப்பட்ட மாப்பிளை எங்களுக்கு நல்லதெல்லாம் நடந்தால் இவங்க ஜபத்தினாலையும் இவங்க ஆராதனாலையும் இவங்க விசுவாசத்தினாலையும் கத்தர் கொடுத்தாரா? ஏதா இடங்காடு வந்துட்டா யாரு? இதெல்லாம் விழுந்து போன மனம். எல்லாமே நீங்கள் பண்ணுன வேணாம், அதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லையா? எல்லாமே அவங்க சைடில் தான் தப்பா, உங்கள் சைடில் எந்த தப்புமே இல்லையா? தயவு செஞ்சு உங்கள் குடும்பம் பரலோகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்தவங்களை பிளேம் பண்றதை விட்டுட்டு இதுல நான் எங்க தப்பு பண்ணியிருக்கிறேன்னு பாருங்க. இது எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். சொல்லுமா? நாம பார்க்க ஆரம்பிச்சா அவங்க பார்ப்பாங்க. திருந்த வேண்டியது இன்னொருவர் அல்ல, நாம சரி ஆகும்போது. நீங்க நல்லா வாழ்றதுக்கு நீங்க திருந்துறீங்க, அவங்க நல்லா வாழ்றதுக்கு அவங்க திருந்துட்டோம். திருந்துறதுக்கு சான்ஸ் கொடுப்போம். ஆமென். தேவனால் கூடாத காரியம் நம்ம நம்ம சரி பண்ண வேண்டிய பகுதியை நாம சரி பண்ணினால். நீங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வாதத்துக்கு வரும். எங்க வரும்? அந்த பாப்பா சொன்ன மாதிரி, நான் சரியா இருக்கிறேன், நான் சரி பண்றேன், என் தப்ப என்ன செய்யறேன் நான் உணர்றேன். ஆனா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இன்னொருவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, தப்ப உணர மாட்டேங்கிறாங்கிறங்காக நாம வந்து நான் அப்படித்தான் இருப்பேனா? அதுக்கு பேர் என்ன? நாம அப்ப என்ன செய்யறோம்னா, அவங்க திருந்தாததுனால நானும் என்ன பண்ணல? அந்த பாப்பா சொன்னதுக்காக பதில் சொல்றேன், புரிஞ்சுக்கணும். அவங்க திருந்தலைங்கிறக்காக நானும் திருந்த மாட்டேனா? அவங்க நாளைக்கு வேற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கடந்து போகும்போது நானும் பின்னாலேயே வர்றேன்ட்டு போவீங்களா? அவங்க கொடிய உபத்திரவத்தையோ அல்லது ஒரு பெரிய வியாதிகளையோ அல்லது ஒரு பெரிய பிரச்சனையோ என பிசாசு கையில மாட்டினா வேற வழி கிடையாது. இன்னைக்கு சிலருக்கெல்லாம் என்ன தெரியுமா, நல்லா இருக்கும்போது எனக்கு எதுவுமே என்ன ஆயிரும் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலை என்ன பண்ணுங்க,
அப்படியே மாறும். தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு வந்து திமிரா பேசுறதெல்லாம் ஒரு நாளைக்கு அடங்கிக்கிறோம் அப்படியே. இன்னைக்கு ஆணவத்தில் பேசுறதெல்லாம் அப்படியே அடங்கி போயிடும். பேசுற கூட வாய் வராது. இங்க நின்று சாபம் கொடுக்கறேன்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த ஆணவம் அக்கிரமம் தலைகளா நிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு செல்லுபடி. ஒரு ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓடும். எத்தனை வருஷம் ஓடுதோ அத்தனை வருஷத்துக்கு அப்படியே தலைகளா மாறி அவ்வளவு அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப கர்த்தர் ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவங்களுக்கு இந்த கிருபைய இந்த ஹைப்பர் கிரேஸ் பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீ இப்ப செஞ்சு நேத்து செஞ்ச பாவத்தையும் இன்னைக்கு செய்யற பாவத்தையும் நாளைக்கு செய்ய போற பாவத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சுட்ட. பாவத்தை மன்னிச்சுட்டாரு. பாவம் வேற குற்றங்கள் வேற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, பாவம் வேற குற்றங்கள் வேற. பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் என்பது தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரிவினை. அது நீக்கப்பட்டு இப்ப தேவனோடு என்ன ஆயிட்டீங்க, நீங்க ஐக்கியம் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். இனி வேற உங்கள் தேவனை விட்டு எதுவும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஆனா இந்த சரீரத்தில் இருக்கிற நீங்க குற்றமற்றவர்களாய் வாழணும். வரும் வருங்காலங்களில் அந்த டாபிக் எல்லாம் வரும். உங்களை பாவம் செய்யணும்னு நான் சொல்லவல்ல. நாம குற்றம் செய்ய முடியும். குற்றத்துக்கு என்ன உண்டுங்க, தண்டனை அனுபவிச்சே தான் தீரணும். தப்ப முடியாது. ஆகவே தயவு செஞ்சு மனம் மனசை மாத்துங்க. காரணம் சொல்லாதீங்க, வாசிங்க. மனம் மனசு புதுசு ஆனாத்தான், நான் திரும்ப சொல்றேன், மனம் புதுசு ஆனாத்தான் தேவனுடைய நன்மை எதுன்னு கண்டுபிடிக்க முடியும், தேவனுக்கு பிரியமானது எதுன்னு கண்டுபிடிக்க முடியும், தேவனுடைய சித்தம் என்னது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் நீங்க என்னவா மாறுவீங்க, மறுரூபம் ஆவீர்கள். ஆமென் சொல்லாமா, ஆமென் சொல்லாமா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா.